ஹாய், நான் அதீப். டெக் அப்டேட் எபிசோட் 6. ஃபஸ்ட்டு டெக் அப்டேட் பார்த்தீங்கன்னா நோக்கியா கிட்டிருந்து தான். நோக்கியா இப்போ இந்தியாவில் புதுசாக ஒரு டேப்லெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நோக்கியா T10ங்கிற பேரில். இந்த டேப்லெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8-inch ஒரு HD LCD டிஸ்பிளே தான் இந்த ஒரு டேப்லெட்டில் வருது. ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசோக்கோட T606 ப்ரொசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மாலி G57 தான் இதில் வர GPU. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. அப்புறமா நோக்கியா இந்த ஒரு டேப்லெட்டில் 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சப்போர்ட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5250 mAh ஒரு பேட்டரி தான் இதில் வருது. 10 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இந்த ஒரு டேப்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டேப்ல வர கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 2 MP செல்ஃபி கேமரா தான் வருது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 8 MP ஒரு ரியர் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபியூச்சரில் நோக்கியா சிம் கார்டு சப்போர்ட் இருக்கிற ஒரு டேபை லான்ச் பண்ணுவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டேப்ல பார்த்தீங்கன்னா 4G LTE சப்போர்ட் இருக்கும். அப்புறமா வைஃபை சப்போர்ட்டும் அந்த ஒரு டேப்ல இருக்கும். 4G VoLTE சப்போர்ட் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அதை பற்றி நோக்கியா இன்னுமே ஒஃபிஷியல் ஒன்றுமே கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. இந்த நோக்கியா T10 டேப்ல பார்த்தீங்கன்னா டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2.4 GHz வைஃபை சப்போர்ட்டும் அப்புறமா 5 GHz வைஃபை சப்போர்ட்டும் இந்த ஒரு டேப்ல வருது. ப்ளூடூத் 5 தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் போர்ட்டு தான் வருது. இந்த டேப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட் தான் வருது. 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 11,799 ரூபாயும் 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 12,799 ரூபாயும் தான் வருது. இந்த ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா நம்மளால் அமேசான்லேருந்து வாங்க முடியும். இந்த ஒரு டேப்லெட்டோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 ரூபாய் இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கிற ஃபோன்ஸில் கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ஒரு டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டேப்லெட் நோக்கியா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் போதுன்னு நோக்கியா நினச்சிருப்பாங்க. அதனால தான் இப்படி மொக்கையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக டேப்லெட் பார்க்குறாங்கன்னா இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களோட பர்சனல் யூஸுக்கு இந்த டேப்லெட் ஓகே அம்மாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா கிட்ஸுக்கு இது ஓகே தான். அடுத்த டெக் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான். ஃப்ளிப்கார்ட்டோட பிக்கஸ்ட் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே தான். பிக் பில்லியன் டேயில் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் நல்ல ஆஃபரில் தருவாங்க. ஆனால் அந்த ஆஃபரில் இருக்கிற ஃபோன் எல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா iPhone 13 ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 46,000 ரூபா 48,000 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே ஃப்ளிப்கார்ட் இந்த வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒரு ஃபோனை பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாருமே புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை புக் பண்ண எல்லாரோட ஆர்டருமே கேன்சல் பண்ணிட்டாங்க ஃப்ளிப்கார்ட். இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கான சொல்யூஷனாக இப்போ ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1,000 ரூபீஸ்க்கான டிஸ்கவுண்ட் கூப்பனை அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. அந்த 1,000 ரூபீஸ்க்கான கூப்பனை யூஸ் பண்ணி இப்போ புதுசாக வேணும்னா ஃபோன் புக் பண்ணி அதே ப்ரைஸில் வாங்கிக்கலாம்னு ஃப்ளிப்கார்ட் சொல்கிறாங்க. அந்த ஒரு கூப்பனை கிளைம் பண்ணி இப்போ ஃபோன் புக் பண்ணாலுமே ஒரு 5,000 ரூபாய் இல்லாட்டி 4,000 ரூபாய் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது iPhone 13 புக்கிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் கேரில் காண்டாக்ட் பண்ணி அந்த கூப்பனை கிளைம் பண்ணிக்கோங்க. போன வருஷம் பிக் பில்லியன் டேயில் பார்த்தீங்கன்னா நான் iPhone 12 புக் பண்ணியிருந்தேன். 1,12,000 ரூபாய் கொடுத்ததான் அந்த ஃபோனை எனக்கு கையில் கிடச்சிச்சு. அதை பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டர் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்தோட பிக் பில்லியன் டேலும் இப்படி ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. போன வருஷம் என்ன ஏமாத்தினாங்க, என்ன மாதிரி ஏமாந்தா நிறைய பேர் போன வருஷம் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே ஒரு கூப்பனும் ஒன்றுமே கொடுக்க கிடையாது. இந்த வருஷாச்சும் அவங்களுக்கு கொடுத்தாங்களே, அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படலாம். அடுத்த டெக் அப்டேட் பார்த்தீங்கன்னா மெட்டா கிட்ட இருந்து தான். மெட்டாங்கிறது நம்ம பழைய ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ்புக்கோட புது பேர் தான் மெட்டா. மெட்டா பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபீச்சரோட டெஸ்டிங் எல்லாமே குளோபலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்ட்ராய்டு iOS டிவைஸில் இந்த ஒரு ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இப்போ புதுசாக கொண்டு வர போகிற ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்குக்கும் ஃபேஸ்புக்கிலிருந்து இன்ஸ்டாகிராமுக்கும் அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இப்போது ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சரை தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபேஸ்புக் எல்லாமே நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டோம். ஃபேஸ்புக் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான ஆளுங்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மெட்டா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் மெர்ஜ் பண்ணுறாங்க. அது அவ்வளோக்க சரியாக எனக்கு படலை. இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாதது ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி அந்த ஒரு ஆப்பே பிடிக்காமல் அவங்க பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு லிங்க் பண்ணி. மெட்டாவோட இந்த புது ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெக் அப்டேட் பார்த்திங்கன்னா டெக்னோங்கிற ப்ராண்டு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பட்ஜெட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3GB 32GBக்கு 6,999 ரூபாய் தான் வருது. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெட்மி ரியல்மி இந்த ப்ராண்ட்ஸில் ஃபோன்ஸே கிடையாது. ரெட்மியில் பார்த்திங்கன்னா A1 இருக்குது, அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6,500 ரூபா வருது.
இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 6300 ரூபாய்க்கு இருந்துச்சு நான் நினைக்கிறேன். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச்சுக்கான ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. 480 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் தான் இந்த ஒரு டிஸ்பிளேல வருது. மீடியடெக்கோட ஹீலியோ A22 ப்ரொசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 கோ எடிஷன் தான் வருது. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டெக்னோட iOS 8.6 தான் வருது. 5000 mAh பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வர கேமரா பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 8 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இவ்வளோதான் இன்றைக்கான டெக் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ண பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.